அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நிற்கிற இடம் தான் வந்து டான் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது வந்து ரஸ்தோ அண்ட் டான் பக்கத்தில் உள்ள சிட்டியில் ஒன்று அமைஞ்சிருக்கு. பெர்சியானோஸ்கி அப்படின்னு ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 1864 ஓப்பன் பண்ணக்கூடிய பில்டிங். இது 182 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப பழமையான பில்டிங் இது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். டீன் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட் ஹெட் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து நம்மளுக்கு யூனிவர்சிட்டி சுற்றி காட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இந்தியன்ஸ் யாரும் எதுவும் படிக்கலை. நீங்கள் வராக இருந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தர்றேன். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன். படிக்கும் பொழுது உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை 100% கிடைக்கும். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து பழமையான யூனிவர்சிட்டி. ரஷ்யாவில் உள்ள மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் கம்பெனி கூட டைப் வச்சுருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. இங்கே படித்தவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அவங்க வந்து நல்ல ஒரு 1.5 லாக் 2 லாக் சேலரியில் சூப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்தியாவிலேயே போய் நீங்கள் வந்து தனியாகவே நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து வேர்ல்டு வைடாக ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? சரி, வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் தேவையில்லாமல் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத வேஸ்ட்டு அது. இந்தியாவில் படிக்கிறது வந்து அதிகமான ஃபீஸை கட்டி படிக்கிறது வேஸ்ட். ஏன்னா சம்பளம் அந்தளவுக்கு கிடைக்காது உங்களுக்கு. அது அக்ரிகல்ச்சர் சேலரி பார்த்தீங்கன்னா 40,000-50,000 தான் சேலரி. ரொம்பலாம் பெரிய லெவலெலாம் சேலரி கிடையாது. அது எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு பார்ட் டைம்லேயே உங்களுக்கு 40-50 கிடைக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1 லாக் மேலே சேலரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ எது பெஸ்ட்டு நீங்களே செலக்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் அங்கே போயிட்டு வேஸ்ட் பண்ணுங்க டயத்தை. வாங்க இங்கே. Деканат биотехнологического факультета. Здесь это у нас центр образования, то есть это доп. Образование, через которое по факту работают студенты. Здесь же также можно получить там всякие права, дополнительное другое образование. Лена Николаевна, привет. Это вот наш уважаемый декан агрономического факультета. Здравствуйте. Здравствуйте. Очень приятно. Да. Нам тоже. Это вот деканат, это у нас этот... занимается человек сайтом оформлением. Это декан биотехнологического факультета. Здесь это все библиотека. Это лайбрери. Секунду. Да, секунду. Здравствуйте. Здравствуйте. То есть это здесь читальный зал. Ректор Курси, я звонил, он разрешил. Значит, это читальный зал. То есть можно здесь прийти спокойно взять любую литературу. Вот отсюда здесь, это у нас, ну, вы знаете, то есть там пешеходная дорожка, здесь можно побегать, там заниматься спортом, а на той стороне находится стадион. Большой футбольный стадион. Греческая религия. Да, греческая религия. Это food control department. Это чисто индивидуально. Есть все виды банкоматов. То есть основных трех банков, которые в России. Ну, Сбер, соответственно, Россельхоз наш, и Центр Инвест. То есть любые переводы, оплаты и тому подобное. То есть, это небольшая столовая. То есть можно... Привет. А ну стойте, вы мне нужны. Ну, небольшая столовая, нужно, можно перекусить. Сапар Лэнг, например. Здравствуйте. Цена сколько стоит котлеты? Ну, это такие котлеты, яйцо сколько стоит? 68. Ой, 60 рубля, это правда, ну, вела камень, а? Я на сапар уже цены. Спасибо большое. Итак, первый этаж. Это, значит, вот эта часть, это физкультурные залы большой аудитории. Это... А вот это все нижняя часть, это библиотека, которая художественная, художественные книги, не научные. Второй этаж, вот это, что мы с тобой были, это часть административная, а та сторона именно непосредственно библиотека, где мы компьютеры и так далее. Вот это вся административная, то есть привет, заочный факультет и так далее. Третий, четвертый, это иностранные языки, физика, химия, математика, биология там и так далее. То есть общие дисциплины, общего характера. Именно на first floor он физикал территории, library. அப்புறம் செகண்ட் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இருக்குது. கேப்டன் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸ்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரங்கள் கூப்பிடலாம். இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. Значит, смотрите, это корпус, еще раз говорю, 1840-й, это гражданство написано 182 года, 23 числа нам будет 183 года. Ничего себе. Ну, тем более, в основном, да, арти, ну, я рот на лобом, на билдинг парень, а? Сделай у нас фото вот отсюда, вот так вот, да, вот. Это, смотри, это символ Донглава, значит, объясняю. Вот он сайт, видишь, сайт, он стоит, начинаю, ректорат. А потом пошли факультеты, заочное обучение, там экономические, вот экономические, это сельского хозяйства, это СХП, угу. Питание, там факультет агрономический, угу. Это ну как бы, вот он из титана. Это символ, это downstate agricultural university, символ парня агрономии, или university website, website, окей? Это при этом, артитодо ур поттерганг, это капала. Значит, вот это центральная, центральная часть, вот это вот центральная, это ректорат. То есть там ректор, проректор, проректор по молодежной политике, проректор по учебной работе, проректор по научной работе и так далее. Mm-hmm. Вот эта сторона, это агрофаз, это садоводство, виноградовство, земледелие и так далее, и так далее. Mm-hmm. Вот это всевозможные виды водств. Птицеводство, звероводство, овцеводство и так далее, и так далее. Mm-hmm. То есть вот такой, ну, большой учебный год. ரொம்ப பழமையான பில்டிங்கு, ரெக்டர் ஆஃபீஸ் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக உள்ளது, அங்கே வந்து பறவைகள் இதுக்கு சம்மந்தமாக உள்ளது. இதோடைய மரத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா வயசு 180 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து 700-800 வருஷம் வாழ்மா, க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்கல்ல, இது ஹீட் ஆகுது. இந்த நம்ம விண்டர் டைத்தில் யூஸ் ஆகுது, கரெக்டாக டெம்பரேச்சர் வச்சு இதே மரங்கள்லாம் வளர்க்குறாங்க. То есть агрофаг, там обрезать, прививать, там и так далее. Вот где же сейчас будут готовили почву под закладку вот этих эфиромасличных культур? Это кафедры биотехнического факультета. Здесь у нас ветеринары, зоотехники, то есть те, которые животными. Вот здесь кафедра, но ее не видно. Пойдем вот так сейчас пройдем. Я говорю, что практика, надо манны при подобрать, и при таврангле витрать, а на море. Про биотехнологии не рука, это... வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அங்கே உள்ளே இருக்குது, சரிங்களா? ஸோ இது இந்த பில் இந்த கார்பஸ் பார்க்குறதுக்கு டைம் பத்தாது, ஏதோ கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக சுற்றி காட்டுறாரு. ரொம்ப பெரிய கேம்பஸ் இது. இந்த பில்டிங் பாருங்கள், அவசியம் இல்லை, எவ்வளோ பழமையான பில்டிங். ஓகே, ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர் வெட்டினரி உள்ள ஃபார்மலின் வச்சு உள்ள எல்லாமே பதப்படுத்திக்கிறாங்க. எல்லா விலங்கினங்கள் எப்படி இருக்கிறது, இதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வளர்த்துருக்காங்க. இங்கே இதில் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார், பெர்சியனோஸ்க்கு என் பேர் வந்தது அப்படின்னா, இங்கே லோக்கல் கசாக்கின்னு இருக்காங்க, அவங்க வந்து மனைவிமார்கள் வந்து பெர்சியன் ஏரியாவிலேருந்து கொண்டு வந்தாங்களாம். அவங்க அடிக்கடி சொல்ல சொல்ல வந்து பெர்சியனோஸ்க்கு பேர் வந்துன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு கஸ்திவாலின்னு சொல்கிறாங்க. Ну, оттуда заходишь и упираешься в главный корпус, центральный корпус второй и общежитие. Сейчас вот так мы обойдем и попадем в общежитие. Main building. Здравствуйте. Добро пожаловать. Спасибо. Это вот Узбекистан, да? Таджикистан. Да. Открыли свой бизнес, вот у них сейчас этот барбершоп. Ничего себе. Да, и вот он идет на работу, вот здесь у него у вас, ну, свое дело. Ага, я вроде Таджикистан, что ли? Здравствуйте. இங்கே வந்து ஒரு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு நிறையா இவரே ஹெல்ப் பண்ணுறாரு, சரிங்களா? இவரு பண்ணி கொடுக்குறாரு, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். நல்ல ஒரு நாளைக்கு 2000-2500 சம்பளம். சூப்பர் சூப்பர் பார்ட் டைம் ஜாப் இருக்குது. இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் நல்லா சொல்லித்தருவாங்க. ஓரளவு லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் நானே சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, எப்படி பார்ட் டைம் ஜாப் வந்து எங்கெங்கே கொடுக்க முடியும், எங்கெங்கே பண்ணுறாங்க, ஃபீஸியலாக பண்ணக்கூடிய இடங்கள்லாம் அவரே போய் விட்டுருவார், பார்த்துக்கலாம். தாராளமாக வாலிபால் பிளஸ்ஷாக்கு, இது வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் கல்ச்சருடைய பில்டிங். இங்கே வந்து பாக்ஸிங், கிக் பாக்ஸிங்லாம் இருக்குது. Это небольшой у нас храм. У нас, да, святая есть, Татьяна. Она покровительница студентов. И 25-го января каждый день празднуется ее как бы, ну, рождение и так далее. Это небольшой приход, то есть у нас большинство здесь христиан. Если, кстати, мусульмане, у нас недалеко здесь мечеть. Да, Новочеркасск или здесь? Нет, вот здесь недалеко, она буквально, ну, 4 км. То есть город заехал, угу. Буквально первые там 2 светофора проезжаешь и как бы. Так, пока ты ленью по лесам прыгала.
இங்கே ஒரு 2-3 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் இருக்கு, இங்கே சர்ச்சும் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிக்குன்னு தனி ரேடியோ இருக்குது, அவங்க எல்லாம் லோக்கல் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஹாஸ்டல், யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, எல்லாருமே தங்கிடுறாங்க. Вот магнит, фикс прайс, аптека и там закусочная небольшая. ஹாஸ்டல் பக்கத்துலேயே மக்னித் இருக்குது கடை, ஃபிக்ஸ் ப்ரைஸ் கடை இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அதாவது நாங்கள் ரஸ்ஸில் கூட பக்கத்தில் இருக்காது, இங்கே பக்கத்துலேயே இருக்கு எல்லாமே. சென்னையால் அது கிடையாது ஒரு ஏன்னா ஒரு சிட்டியில் வந்து எல்லாமே இருக்கு, ஆனால் வந்து ஹாஸ்டல் பக்கத்தில் அமையிறது கொஞ்சம் அறிவு. என்ன பண்ணுறாங்க, எல்லா வசதியும் இது ஒரு தனி இடம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தனி இடத்துல ஒரு விவசாயம் நிலம் மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கில் வச்சுருக்குறாங்க. அங்கே வச்சுட்டு இவங்க தங்குறவங்க இங்கே ஸ்டாஃப் எல்லாருமே வந்து தங்குறதுக்கு தனி இடம் கொடுக்குறாங்க, இங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வசதி என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வகையில் சொன்னோம்னா ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி வச்சுக்கலாம். ஆர்மி கேம்ப்பில் எப்படி மிலிட்ரி ட்ரெயின் பண்ணாங்களோ அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு இங்கே சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. இங்கே படிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு எப்படி சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் நம்ம, சரிங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எந்த நாட்டிலும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறதோ நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்களே ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தர்றாங்க, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப ஃபீஸ் ரொம்ப கம்மி, அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து அஃபீஷியலான பார்ட்னர் இந்த யூனிவர்சிட்டிக்கு. எதுக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இதுக்காக கிடையாது, நிறைய இவங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களுக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட் கூட நிறையா கஷ்டமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இது பக்கத்தில் ஹாஸ்டல் பக்கத்தில் கடை இருக்குது, இன்னொன்று வந்து இது இருக்குது பாலிகிளினிக் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது, எல்லாமே அவங்க செட்டாக வச்சுருக்காங்க. இந்தியாவில் கூட இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்காது, அப்படி தானே? Это у нас тут же еще, ну, местные населения, это уже на саде детские. О, типа, да. Ну да, то есть ты вышел, ребенка с Арика ввел. Еще школа тоже есть, да? Да, огромная школа, огромная, просто с бассейном там, со всем и далее. Инге ворк подруглагах сири, студентам сири, инге вон ты киндер гарден туки, таня идер кирды, скул туки умы туки, инге таня, инге туки таня хоспитал туки, сетта очер гранга. கம்யூனிஸ்ட் பீரியடில் இது வந்து சோவியத் யூனியன் பீரியடில் உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங் அப்படிங்கும்போது இந்த எப்படி இருக்கணுமோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இது ஒரு தனி உலகம், இது தனி ஊர் மாதிரி அது, தனி ஊர் மாதிரி அது, சரிங்களா? ஸோ அதை இன்றளவு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து சிட்டியை விட கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வெளில போகணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. சூப்பர், நீங்கள் படிக்கணும்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் சிட்டிக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் டெய்லி போகுது, நீங்கள் போயிட்டு திரும்ப ஈவினிங் கூட வந்துடலாம், சரிங்களா? நடக்கிற தூரம் தான். ஆமாம், இல்லை பெரிய பெரிய சிட்டி ரஸ்தம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவல், 1/2 hour. எக்கனாமிக்கி கோர்ஸ், எக்கனாமிக் பில்டிங் இது. И непосредственно кафедра синеус. То есть у меня несколько высших образований, и, соответственно, я имею... Это садик, киндергарден. Это вот, ну, елочина пленя. Это называется профессорский. То есть до сих пор здесь 57% или профессора, или сотрудники. Дальний там. Профессор, а он говорит, релейтив. А за него улонг, а не вот. இங்கே வந்தவங்களுக்கு இந்த இடத்த விட்டு வெளில போக மனசு வராது. இங்கே தங்குறாங்கல்ல, ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு அருமையான ஒரு கார்டன், ஒரு பொட்டானிக்கல் கார்டன். பட் உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் இங்கே இருக்குது, விவசாயம் பண்ணி இங்கே சாப்பிட்லாம், ஓகேங்களா? இது இருக்குது வெட்டினரி, இங்கே கறிகளும் இங்கே கிடைக்குது, ஆடு மாடு வளர்த்துட்டு அதுலேயே சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? எல்லாமே இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. வேறு ஏதாவது இதோட வேறு யூனிவர்சிட்டி போகணுன்னா இங்கே இந்த பக்கத்தில் ரஸ்தோ போயிடலாம், நோ சர்க்காஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு அருமையான ஒரு ஏற்பாடில் லெசப்பாக் தோசை பிரகுலட்சணா சோனா நோக்கி தூமத்தை வலிமுறை
Ленин? Нет. Это Вавило. Да, похоже на Ленина, да. Мичурин. Мичурин это который сделал селекцию яблок, груш и так далее, и так далее. Мичурин, да? Да, и вот эта улица называется Мичурина. Мичурин, famous agriculture. У нас конно-спортивная школа. Сходим? Лошади. இது கல்ச்சுரல் சென்டர் இங்கே ஒன்று, இங்கே வந்து பில்டிங் வந்து எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராமு மீட்டிங் எல்லாமே இங்கே நடக்கும். ஒரு 400-500 பேர் தங்கக்கூடிய ஒரு ஜால் இருக்குது பெருசாக. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு வந்து 100,000-150,000 தான் வருஷத்துக்கு ஃபீஸே இது. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வெட்டினரி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட் இங்கே. இந்த கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ்குள்ளே வந்து அக்ரிகல்ச்சர் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. புதுசு புதுசாக ஹைப்ரிட் பண்ணக்கூடிய ஒரு எல்லா வகையான டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் இங்கே இருக்குது, தாவரங்கள் இருக்குது. இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. அதுமாதிரி வெட்டினரி ஃபீல்டும் அப்படி தான். எல்லா வகையான விலங்கினங்கள் அதில் ஹைப்ரிட்டாக என்ன பண்ண முடியுமோ, மாடு ஆடு கோழி எல்லாமே அங்கே இருக்குது. நம்மள போய் பார்க்குறோம். இப்போ காட்டணும் ஹைப்ரிட்னு வாங்க காட்டுறவங்களுக்கு. தேவையில்லாமல் இந்தியாவில் வந்து 8,00,000-10,00,000 அட்வான்ஸ் கொடுத்து சேர்ந்து உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே வந்து படிக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் படிக்கும் பொழுது ஃபீஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்மி. அடுத்தது நீங்கள் ஒரு இயர் லாங்குவேஜ் கோர்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படினு சொல்லித்தரேன் நான். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது நீங்கள் படிக்கும் பொழுது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். பார்ட் டைம் ஜாப் மந்த்லி 50,000-70,000 மந்த்லி சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து இந்த யூனிவர்சிட்டி கூட நான் வந்து பேசியிருக்கேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பேசியிருக்கேன். அவரே அரேஞ்ச் பண்ணி தரேன் சொல்லியிருக்கிறாரு. இது 100% பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த பிரெட் மேக்கிங் ஃபேக்ட்ரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடோன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ரெண்டு இடத்துலையும் நிறைய வேலைகள் ஆட்கள் தேவைப்படுறாங்க அவரே சொல்கிறாரு. ஸோ அவரே போய் பக்கத்துலேயும் நம்மளே போகலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா சேலரி 2,500-3,000 வரையும் சேலரி கொடுக்குறாங்க. டெய்லி சேலரி அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ரொம்ப ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. 8 மணி நேரம் அதிகபட்சம் 8 மணி நேரம் எவ்வளோ பார்த்தா உள்ள சம்பளம் கிடைக்குது. சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவ். ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸ், மண்டே டு ஃப்ரைடே தான் உங்களுக்கு கிளாஸ், சாட்டர்டே சண்டே லீவு. அந்த டே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து பக்கத்து சிட்டியை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது ரஸ்தம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் மேக்ஸிமம் ட்ராவல், ஒரு 100 rupees இதுக்கு டிக்கெட்டு ரூபல்ஸு. ஸோ அங்கே போய் சுற்றிட்டு வரலாம். காலையில் போனீங்கன்னா ஈவினிங் கூட இங்கே சேர்ந்துடலாம். இல்லாட்டி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு 2 நாள் தங்கிட்டு கூட நீங்கள் வரலாம். ஒரு அருமையான வாய்ப்பு. அங்கேயும் நிறைய ஃபாரினர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை வேணும் அப்படின்னா இங்கேயே இருந்துக்கலாம். இங்கே இருந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. நிறைய ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. நிறைய இது பாருங்கள், ஆர்ம் ரெஸ்லிங், பாக்ஸிங், அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட், அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறவங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நான் வந்து ஷாப்பிங் மால் போவேன், இந்த மாதிரி படம் பார்க்க போவேன், அந்த மாதிரி தான் வந்து பக்கத்துலேயே நோவச்சர்காசும் சிட்டி இருக்குது, ரொஸ்தோங்கிற பக்கத்தில் இருக்குது.